எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல போகிறா ஆடியன்ஸுக்கு அப்புறம் நடந்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லைனாலும் ஒரு ஒரு கெட்ட எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட நான் லைஃப்பில் ரொம்ப லீவ் பண்ணி நினச்சி இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி ஆனதுக்கு. அன்றைக்கி என்னோடய முதல் படம், ஸோ ஃபங்க்ஷன் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் ஸ்டேஜில் நின்றோடனே எனக்கு கூட்டத்தை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன், ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். அண்ட் யூஸ்வலாக எங்கே பேச போனாலும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோ இல்லை எழுதி வச்சுட்டு பேசுகிற அந்த இதை பழக்கம் எனக்கு இல்லை, இன்றைக்கி இருந்தது இல்லை. நான் எப்பவும் போல் நார்மலாக பேச போகிறோம் தானே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசணுங்கிறது எனக்கு மைண்டில் எதுவும் ஓடல, ரொம்ப பிளாங்காக இருந்தேன். ஸோ என்னென்னு பேசணும் தெரியாமல் அப்படியே ஆரம்பித்தேன், அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருந்தேன். அந்த ஒரு இதில் போயிட்டே இருந்தபோது எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், சொல்லிட்டேன். அதை நான் அப்போ எதுவும் யோசிக்கவே இல்லை. நான் ஒரு பாயிண்டில் நான் பேசி முடிக்கும் போது கூட நான் எனக்கு நான் உணர ஆரம்பித்தேன், நான் ஏதோ வளர்றேன் அப்படின்னு கூட நான் நினச்சேன். அதை நான் கூட மேடையில் கூட சொன்னேன், எனக்கு என்ன பேசுனே தெரிலங்க, எனக்கு ஏதோ வளர்றேன் அது எனக்கே தெரியுது அப்படின்னு கூட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பேசின விஷயம் நிறைய பேர்த்துக்கு ஹர்ட் ஆகிருக்கு. உண்மையிலேயே நான் பேசினது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க, சாரி ஃபார் திஸ். கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். தேங்க்யூ. உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். நாம கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும்.